மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகு செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் எல்வி அவர்களே, நான் தினமும் வணங்குகின்ற போற்றுகின்ற புகழ் பாடுகின்ற தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் வணங்குகின்ற மனித தெய்வமாக வாழுகின்ற அன்புக்குரிய தலைவர் கேப்டன் அவர்களே, அவர்தம் துணைவியார் இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாகவும் போர்க்களத்தின் வீராங்கனையாகவும் இருக்கின்ற அன்புக்குரிய அண்ணியார் அவர்களே, தயவு செய்து கொஞ்சம் ஒரு கேப்டன் கழகத்தினுடைய துணை செயலாளர் அரபிக்குரிய சகோதரர் எல்கேஎஸ் அவர்களே, அவை தலைவர் அன்புக்குரிய மோகன்ராஜ் அவர்களே, கழகத்தினுடைய செயலாளர்கள் பார்த்தசாரதி அவர்களே, அக்பர் அவர்களே, மாநில கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கிளை கழக நிர்வாகிகள், உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு இரண்டே வார்த்தை தான், 30-35 வருடமாக மாறி மாறி எல்லா அரசாங்கங்களும் எல்லா தலைமைகளும் ஆண்டு கொண்டிருந்தும் இந்த மணலூர் பேட்டையில் ஒரு பாலத்தை அமைப்பதற்கு எந்த அரசும் எந்த முதலமைச்சரும் எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஆனால் அப்பொழுது தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டே மத்திய அரசுக்கு எந்த வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ, மத்திய அரசுக்கு எந்த வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அந்த வகையில் அழுத்தம் கொடுத்து ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவராக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நிறைவேற்றினார் என்று சொன்னால் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமாக மட்டுமல்ல, எல்லா மக்களும் வாழ்த்துக்கூடிய விஷயமாக மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழன் துரோகமாக துரோகத்தின் எல்லையில் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இபி ஓபி அரசு தமிழகத்துக்கு மாபெரும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்களாம், என்ன அழுத்தம் என்பதற்கு தெரியவில்லை. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அழுத்தம் கொடுக்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. தங்களுடைய பணத்தை காப்பாற்றுவதற்காக, கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக, லஞ்ச பணத்தை காப்பாற்றுவதற்காக அழுத்தம் கொடுக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பாலத்தை அமைத்தாரே நம் நாயகன், வரலாற்று நாயகன். ஒரே ஒரு மாசம் நீங்க கீழே இறங்குங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக அரசு வீட்டுக்கு அனுப்பி வைப்போம், ஒரே மாதம் எங்கள் தலைவரிடம் ஆட்சியை ஒப்படைத்தால் மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அந்த அழுத்தத்தை கொடுத்து மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு நிச்சயமாக தலைவர் செய்வார் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவேதான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக எந்த கோரிக்கையும் மக்கள் கோரிக்கை வைத்துத்தான் கேட்கின்ற அளவு இல்லாமல் எல்லா கோரிக்கையும் தன்னகத்தையே வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்ற மிகப்பெரிய வல்லமை பொறுத்த தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வருகின்ற தேர்தலில் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் உங்களை எல்லாம் வேண்டி உரிமை கேட்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன்.